எடுத்துக்காட்டு 6.40 பார்க்கலாம்ப்பா. ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 என்ற இரட்டை கோடுகளில் ஒரு கோடு px ப்ளஸ் qy ஈக்குவல் டு 0 செங்குத்தாக உள்ளது எனில் ap ஸ்கொயர் ப்ளஸ் 2hpq ப்ளஸ் bq ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என நிறுவுக. ஓகே, முதல்ல என்ன பண்ணுறோம் நம்ம, இதுக்கு இந்த கோட்டின் சமன்பாட்டை எழுதி இதனுடைய சாய்வுகள் எழுதுகிறோம். ஏன்னா இது இரட்டை நேர்கோடுங்கிறனால இதனுடைய சாய்வுகள் வந்து m1 m2 ரெண்டு சாய்வு, ரெண்டு கோடுனால ரெண்டு சாய்வு m1 m2 என்க. ஓகே, இப்போ இந்த கோடு செங்குத்து கோடு இருக்கு இல்லையா, px ப்ளஸ் qy ஈக்குவல் டு 0 என்ற கோட்டின் சாய்வு m னு எடுத்துக்கலாம், ஒரு சாய்வுனால m. சரி, இந்த இதிலிருந்து m1 ப்ளஸ் m2 ஈக்குவல் டு எவ்வளவு, மைனஸ் 2h பை பி. m1 இன்ட்டு m2 எவ்வளவு, ஏ பை பி, இது ஃபார்முலா மைனஸ் 2h பை பி, ஏ பை பி. இதிலிருந்து m இஸ் ஈக்குவல் டு என்னது, மைனஸ் எக்ஸின் கேளு பை ஒய்யின் கேளா, மைனஸ் பி பை கியூ, மைனஸ் பி பை கியூ. இதுக்கு வந்து ஃபார்முலா மைனஸ் 2h பை பி, m1 ப்ளஸ் m2, m1 இன்ட்டு m2னா ஏ பை பி, எம் ஈக்குவல் டு இதில் இருந்து சாய்வு எழுதுறது மைனஸ் பி பை கியூ. அதுக்காச்சா, அப்போது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என்ற இரட்டை கோடுகளில் ஒரு கோடு வந்து பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஒய் ஈக்குவல் டு 0 செங்குத்தாக உள்ளதா, செங்குத்தாக உள்ளதா. அப்போது இதில் அதாவது இதில் இருக்கிற சாய்வு எம், இப்போ இதிலிருந்து ஒரு சாய்வு எடுத்துக்கோ, அதாவது m1 எடுத்துக்கலாம், m1 m2 ரெண்டையும் பெருக்கினா -1, ஏன்னா ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருந்தால் சாய்வுகளின் பெருக்கற்பலன் -1. இப்போ m1 இன்ட்டு எம் ஈக்குவல் டு -1 இருக்கும், அப்படி இல்லாட்டி m2 இன்ட்டு எம் ஈக்குவல் டு -1 இருக்கும். ஓகே சரி, இப்போ இதிலிருந்து என்ன எழுதலாம், m1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, m2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, ரெண்டையும் பெருக்கிறேன், m1 ப்ளஸ் 1 இன்ட்டு m2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0வா, ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும், எம் ஸ்கொயர் m1 m2 ப்ளஸ் m2, இதை எடுத்துகிட்டு ரெண்டு கூட பிரிக்காச்சு, ப்ளஸ் 1 இன்ட்டு m1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0வா, m ஸ்கொயர் அப்படியே இருக்கும், m2 கோட வேல்யூ ஏ பை பி அதை போட்டாச்சு, ப்ளஸ் m இன்ட்டு m2 இது ரெண்டுலேயும் காமனாக எம்ம வெளியெடுத்துறேன், m1 ப்ளஸ் m2 வருமா, m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0வா, இப்போ ஏ பை பி எம் ஸ்கொயரு, எம்மோட வேல்யூ மைனஸ் பி பை கியூ, அப்போ மைனஸ் பி பை கியூக்கு ஸ்கொயரு, ப்ளஸ் எம்மோட வேல்யூ மைனஸ் பி பை கியூ, m1 ப்ளஸ் m2வோட வேல்யூ -2hpb ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் கிடச்சிடும். இப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா, இதில் வந்து நான் ஆக்சுவலாக மைனஸ் பி பை கியூக்கு ஹோல் ஸ்கொயர், அப்போ இது மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிருமா, அப்போ பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் வரும், இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, அப்போ -2hpb ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0வா. இதிலிருந்து எல்லா இதுலேயும் பி கியூ இருக்குது, கீழே இதுலேயும் பி கியூ இருக்குது, ஓகேவா, அதாவது பி கியூ ஸ்கொயர், இதில் பி கியூ மட்டும் இருக்குது, ஓகேவா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பி கியூவால் இன்ட்டு பண்ணி, அப்போ இதில் பி கியூ ஸ்கொயர் வருது இல்லையா, அப்போ பி கியூ ஸ்கொயரால் இன்ட்டு பண்ணிடுங்க, ஏன்னா ஒரு ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் இதில் வந்து பி கியூ ஸ்கொயரால் இப்போ இன்ட்டு பண்ணும்போது ஒரு பி கியூ கேன்சல் ஆகும், ஒரு கியூ மட்டும் எக்ஸ்ட்ரா வரும், அதான் 2hpq ப்ளஸ் இதில் பி கியூ ஸ்கொயர், பி கியூ ஸ்கொயரால் இன்ட்டு பண்ணியாச்சு ஈக்குவல் டு 0. நமக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சி, அதாவது கீழே பி கியூ ஸ்கொயர் வரும், இதில் பி கியூ வரும், நம்ம எல்லாத்தையும் பி கியூ ஸ்கொயரால் இன்ட்டு பண்ணிடணும், இன்ட்டு பண்ணால் அந்த ரிசல்ட் கிடச்சிடும்.